ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பதற்காக அரசாங்க தரப்பிலிருந்து ஏகப்பட்ட கடன் திட்டங்களாக அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய லோன் ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த லோன் ஸ்கீம்லாம் இருக்குது, ஸோ இதுக்கெல்லாம் லோன் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான தகுதிகள்லாம் என்ன, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எங்கே போய் லோன் அப்ளை பண்ணுறது, ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடன் திட்டம் என்னென்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா, msmeonline.tn.gov.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். நீங்கள் புதுசாக தொழில் தொடங்க விரும்புகிறீங்கன்னா இந்த லோன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பட்டம் பட்டாயம், அப்புறம் வந்து ஐடிஐ தொழிற்கல்வி, ஸோ இதெல்லாம் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எய்த்து படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களாம் தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும் கொடுப்பாங்க. ஸோ அதே போல் வந்து டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 5 கோடி வரையும் கொடுப்பாங்க லோனு. இந்த லோன் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் தேவையில்லை, எவ்வளோ ஆண்டு வருமானம் இருக்கணும் எதுவும் தேவையில்லை, ஏஜ் குவாலிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்குது. மிச்சப்படி வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப் இருந்தாலே போதும், நீங்கள் ஈஸியாக லோனுக்கு அப்ளை பண்ணலாம். எந்தெந்த தொழிலுக்கு வந்து இந்த லோனுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்ட்டு இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த லோனுக்கு அப்ளை பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்த லோன் ஸ்கீம் என்னென்னா, பிரதமரோடைய வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல வந்து மானியத்துடன் கூடிய வங்கி கடன் பெறலாம். நீங்க புதுசா தொழில் தொடங்குறதுக்கு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம். கிராமப்புற மற்றும் நகரப்புற மக்கள்லாம் தங்கள் வசிக்கும் பகுதியிலே வந்து தொழில் தொடங்கி பொருளாதாரத்துடன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பிரதமருடைய வேலை வாய்ப்பு உருவாக்க திட்டம் பார்த்தீங்கன்னா மாவட்ட தொழில் மையம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருது. இத்திட்டத்தின் கீழே விண்ணப்பம் செய்ய குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். இந்த லோன் ஸ்கீம் மூலமாக உற்பத்தி தொழில்களுக்கு வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 25 லாக்ஸ் கொடுக்குறாங்க. சேவை தொழில்களுக்கு அதிகபட்சமாக 10 லட்சம் கடனுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்ச கல்வித் தொகுதியாக 8வது வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். இத்திட்டத்தில் வந்து சேவை பிரிவின் கீழ் வந்து 10 லட்சம் வரையான கடன் திட்டத்திற்கும் ஆகட்டும், இல்லை உற்பத்தி பிரிவில் 10 லட்சம் வரையான திட்டத்திற்கு வந்து எந்த ஒரு கல்வி தகுதியும் தேவையில்லை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகபட்சமாக இந்த கடன் திட்டத்தில் 35% மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இத்திட்டத்தில் வந்து கம்ப்யூட்டர் சென்டர், தையல், ஆயத்த ஆடைகள் தயாரிப்பு, இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகன பழுது நீக்கம், அப்புறம் பேக்கரி தயாரிப்பு, வீட்டு உபயோகப் பொருட்கள் பழுது நீக்கம் செய்தல், அட்டை பெட்டி, தென்னை சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு, பண்ணை சார்ந்த பொருட்கள் தயாரிப்பு, மண்பாண்ட தயாரிப்பு, இது மாதிரி பல தொழில்களுக்கு வந்து திட்டம் மூலமா லோனுக்கு அப்ளை பண்ணலாம். இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற ஆண் பெண்ணு ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம். 18 வயசு ஆயிருக்கணும். தற்போது தொழில் முனைவோர்லாம் பயிற்சியில் இருந்து செப்டம்பர் 2020 வரை அரசால் பார்த்தீங்கன்னா விலக்கு அளிக்கப்பட்டிருக்கான். ஸோ ஆர்வமுள்ள தொழில் முனைவோர்கள்லாம் www.kvicionline.gov.in இந்த இணையதளத்தில் வந்து இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ல அட்டாச் பண்ணி நீங்க வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். என்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் ஆதார் அட்டை, கல்வி தகுதி சான்றிதழ், புகைப்படம், ஜாதி சான்றிதழ், அப்புறம் திட்ட அறிக்கை, அப்புறம் குடும்ப அட்டை நகல், தொழில் தொடங்குவதற்காக இயந்திரங்கள் ஏதாச்சும் வாங்க போறீங்கன்னா அந்த இயந்திரங்களுக்கான விலைப்பட்டியல், இதுல அசல் காப்பி ஒன்றும் நகல் காப்பி ஒன்றும் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தொழில் செய்யும் இடம் வந்து கிராமப்புறமா இருந்துச்சுன்னா கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட பெற்ற மக்கள் தொகை சான்று, ஸோ இதெல்லாம் வந்து தேவைப்படுங்க. இந்த லோனுக்கு வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணோம்னா, மாவட்ட தொழில் மையத்தில் வந்து அப்ளை பண்ணோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் வந்து தொழில் மையம் இருக்குங்க, அந்த மையத்தில் போய் அப்ளை பண்ணோம். இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட்லேயே இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நான் சொன்ன டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் மாவட்ட தொழில் மையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்த கடன் திட்டம் எங்கன்னா, தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலமாக கடன் திட்டங்களாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், ஸோ இவங்கெல்லாம் இந்த கடனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இத்திட்டத்தில் வந்து தனிநபர் கடன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 5 லட்சம் கொடுக்குறாங்க. சிறு கடனாக அதிகபட்சமாக 1 லட்சம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல் சுய உதவி குழுக்கு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவே ஒரு குழுவுக்கு வந்து 15 லட்சம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கறவை மாடுகள் வாங்க 60,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கடன் திட்டங்களை பயன்பெற விரும்புவோருடைய ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களுடைய வயது வந்து 18 முதல் 60 வயது வரை இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சுய உதவி குழு தொடங்கி 6 மாதங்கள் நிறைவடைந்திருக்க வேண்டும். இந்த கடன் திட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல்லாலுவலகத்தை அணுகலாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கூட்டுறவு சங்கத்தை அணுகலாம்.
அனைத்து நகர கூட்டுறவு வங்கி கிளைகளையும் ஆகட்டும் இல்லை அனைத்து கூட்டுறவு வங்கி கிளைகளையும் வந்து இந்த கடனுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்த கடன் திட்டம் என்னன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் திட்டம். இது வந்து மத்திய திட்டம்ங்க. ஸோ வந்து பிரதமர் மோடி தான் வந்து அறிமுகப்படுத்தினாரு. இத்திட்டம் பெயர் என்னன்னா பிரதமர் செலவுநிதி திட்டம்ங்க. இத்திட்டத்தின்படி சாலையோர வியாபாரிகள் தெரு வியாபாரிகளுக்கு எந்த ஒரு பிணையமும் இல்லாம 10,000 ரூபாய் கடன் வழங்கப்படும். இந்த கடன் தொகையை வந்து உரிய காலத்தில் செலுத்துபவர்களுக்கு வட்டி மானியம் பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒன்றுக்கு வந்து 7% வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் பரிவர்த்தனை மேற்கொள்பவர்களுக்கு ஆண்டு ஒன்றுக்கு வந்து 1,200 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். இந்த கடனுக்கான வட்டி சுமையில மொத்தத்துல பாத்தீங்கன்னா 30% குறையும் வகையில வட்டி மானியம் அமைந்திருக்கு. இதனால் ஒட்டுமொத்தமா பார்க்கும் போது வியாபாரிகளாம் தான் பெறும் கடன் தொகைக்கு எந்த விதமான வட்டியும் செலுத்த வேண்டாம். சோ இதற்கு மாறானீங்க வந்து ஒரே காலத்துல வந்து கடன் செலுத்தினாலும் ஆகட்டும், அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் பரிவர்த்தனை மேற்கொண்டாலும் நீங்க வாங்கின கடன் தொகையில மானியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒரே காலத்துல வந்து கடன் தொகையை திருப்பி செலுத்துறீங்கன்னா அல்லது முன்கூட்டியே திருப்பி செலுத்துறீங்கன்னா அவருக்கு அடுத்த முறை கடன் பெறும் போது கூடுதலா தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லாம் அப்ளை பண்ணலாம். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன்லாம் அப்ளை பண்ணி பண்ணலாம். ஸோ இதுக்கு மெயினான தேவைப்படும் பாத்தீங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப், அப்புறம் நீங்க என்ன தொழில் பண்றீங்க அதுக்கான ப்ரூஃப், ஸோ இதெல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும். ஸோ உங்க போட்டோ தேவைப்படும், எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு பணம் தேவையோ அந்த பேங்க்கு இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த லோனுக்கு நீங்க தகுதியுடையா இருந்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து 10,000 ரூபாய் வர வச்சிருவாங்க. இந்த வெப்சைட் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. யார் யாருக்கெல்லாம் லோன் தேவைப்படுதோ சீக்கிரமா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விவசாயிகளுக்கான கடனுங்க, நீர்ப்பாசன கடன் பெற சிறு குறு விவசாயிகள்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. சிறு குறு விவசாயிகள் நீர்ப்பாசன வசதிக்காகவும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவும் புதிய ஆழ்துறை கிணறு அமைப்பதற்காகவும் இந்த கடன் திட்டம் வழங்குறாங்க. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 50% மானியத்துடன் கடன் வழங்கப்பட்டு வருது. 1,00,000 மதிப்பில் வங்கி கடனும் மற்றும் அதற்கு இணையான 50% அரசு மானியமும் அதிகபட்சமா பாத்தீங்கன்னா 50,000 வரை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த கடன் பெற விரும்புவோர்லாம் வந்து ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை நகல் மற்றும் புகைப்படம், சோ இதெல்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் விண்ணப்பதாரர் வந்து சிறு குறு விவசாயி என்பதற்கான வட்டாட்சியரிடம் வந்து பெறப்பட்ட சான்று, அதுக்கப்புறம் நில உடைமை ஆதாரமான கணினி வழிபட்டா, அப்புறம் அடங்க நகல் வந்து இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இத்திட்டம் மூலமா கடன் பெற விரும்புவோர்லாம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலகத்துல விண்ணப்பங்கள் பெற்று, சோ நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க அட்டாச் பண்ணிட்டு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த கடன் திட்டத்தில் வந்து உங்களுக்கு அரசு மானியம் பாத்தீங்கன்னா 50% கிடைக்கும். அடுத்த கடன் திட்டம் வந்து மீன் வளர்ப்போருக்கு வந்து கடன் உதவி கொடுக்கறாங்க. மீன் வளர்ப்புல ஈடுபட்டுள்ள விவசாயிகள் எல்லாம் கடன் உதவி பெற கடன் அட்டை வழங்கப்படும் என்று மீன் வளத்துறையினர் வந்து தெரிவித்திருக்காங்க. மீன் வளர்ப்பு தொழில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு மூலதனத்திற்கான நிதியுதவி வழங்க விவசாய கடன் அட்டை வந்து வழங்கப்படுதுங்க. சொந்தமா வந்து மீன் பண்ணை மற்றும் குளங்கள் வைத்திருப்பவர்கள் ஆகட்டும், இல்ல நீர்நிலையை குத்தகைக்கு எடுத்து மீன் வளர்ப்பவர்கள் ஆகட்டும், இல்ல மீன் குஞ்சு பொறிப்பகமும் மற்றும் வளர்ப்பு பண்ணை வைத்திருப்பவர்களும் இத்திட்டத்துல பயன்பெறலாம் தெரிவிச்சிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து மீன் குஞ்சு வாங்குதல், அறுவடை, விற்பனை, குத்தகை இது போன்றவைக்கெல்லாம் கடனுதவி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு வந்து மீன்துறை உதவி இயக்குநருடைய அலுவலகம் நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பரை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கும், செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.